மலையாள திரையுலகின் முதல் பெண் கதாநாயகியான பி.கே. ரோசியின் 120வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று டூடல் ஒன்றை வெளியிட்டுள்ளது வியக்க வைத்துள்ளது. திரைப்படங்கள் வந்த காலம் தொட்டு மலையாள சினிமாவில் பெண்கள் யாருமே கதாநாயகியாக நடித்து வராத நிலையில் பல போராட்டங்களுக்கு இடையில் முதல் கதாநாயகியாக வாகை சூடிய பி.கே. ரோசி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இங்கே பார்க்கலாம். 1903ஆம் ஆண்டு அன்றைய கேரளா தலைநகர் திருவனந்தபுரத்தில் ராஜம்மா என்ற பெயரோடு ரோசி பிறந்தார். இளம் வயதிலேயே நடிப்பின் மீது நாட்டம் வந்ததால் எப்படியாவது படங்களில் நடித்துவிட வேண்டும் என்பதில் முனைப்போடு இருந்தார். சிறுவயதில் விவசாய வேலை செய்து கொண்டிருந்த ராஜம்மா நாடகங்களின் மீது கொண்ட நாட்டத்தால் பாட்டு, நடனம் முதலியவற்றை கற்றுக்கொண்டார். 1928ஆம் ஆண்டு வெளியான விகத குமாரன் என்ற மலையாள ஊமை திரைப்படத்தின் கதாநாயகியாக பி.கே. ரோசி அறிமுகமானார். மலையாள சினிமாவின் முதல் கதாநாயகி மற்றும் இந்திய சினிமாவின் முதல் தலித் நடிகை என்ற பெருமையும் பெற்றார். முதல் படம் அதுவும் முதல் கதாநாயகியாக அறிமுகம் ஆகியிருக்கிறார். இதனாலேயே அவரை சுற்றி பல சர்ச்சைகள் சூழ தொடங்கியது. படத்தில் சரோஜினி நாயர் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ரோசி நடித்தார். படம் வெளியான போது அந்த குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தலித் பெண் ஒருவர் தங்களை சித்தரித்ததை கண்டு ஆத்திரமடைந்ததாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக அவரது படம் ஓடிய தியேட்டர்களில் கற்கள் வீசப்பட்டதாம். அவரது வீடு குறிப்பிட்ட சாதியினரால் எரிக்கப்பட்டுள்ளது. உயிருக்கு பயந்த ரோசி தமிழகம் நோக்கி சென்ற லாரியில் ஏறி தப்பியுள்ளார். லாரி ஓட்டுநராக கேசவன் பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு ராஜம்மாள் என்ற பெயரில் மிச்ச காலத்தை வாழ்ந்துவிட்டார். ஒரு படத்திலேயே அவரது நடிகைக்கான கனவுகளும் வாய்ப்புகளும் முடங்கி போனதால் நடிப்பு வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிவிட்டார். பிரபலமான நடிகை என்ற பெயரை கூட அவர் பெற முடியவில்லை. ஆனால் ரோசி போட்ட விதைதான் இன்று மலையாள சினிமாவில் பெரிய பெரிய நாயகிகளை உருவாக்கியுள்ளது. பெண் நாயகிகளை மட்டுமல்லாது இன்றைய காலகட்டத்தில் பெண் நாயகிகளை மட்டும் வைத்து படங்கள் எடுக்கும் அளவிற்கு மலையாள சினிமா வளர்ந்துள்ளது. அவரது நினைவாக மலையாள சினிமாவில் பெண் நடிகர்கள் சங்கம் இன்றும் பி.கே. ரோசி ஃபிலிம் சொசைட்டி என்று அழைக்கப்படுகின்றது. சரி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேனேஜ் சொன்னார், இப்போ தான் டேரக்டர் வந்தார், கொஞ்சம் அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம் சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்துக்கு 7 ஆகிடுச்சு. நாங்கள் உள்ளே போய் அவர் மீட் பண்ணி ஸ்வீட் கொடுத்துட்டு எல்லாமே பேசிவிட்டு அவர் அப்போ சொன்னார், இன்னமும் உங்கள் கேரக்டர் வந்து நல்லா நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் எல்லாமே பேசிகிட்டு இருந்தோம். வெளியில் கிளம்புறோன்னும் போது அவர் சொன்னார், இல்லையே இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க, உங்கள் வீடு வேறு அவ்வளோ லாங் இருக்குல்ல, இருந்துட்டு போகலாமே, நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு. அம்மா தான், எங்கேயுமே நான் தனியாக போக மாட்டேன். ஈவன் காலேஜ்னா கூட அம்மாவை தான் கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அம்மாவை கூட இருக்காங்க. நாங்கள் சொன்னாங்க ஸ்டே பண்ணி, இல்லை சார் நாங்கள் எங்கேயுமே ஸ்டே பண்ணுறதுலாம் இல்லை, அப்படியே நாங்கள் ஆமாம் கீழே ஆஃபீஸு, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் அவங்க ஆஃபீஸு. அது ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். மேலே அவங்க வந்து கெஸ்ட் ரூம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க போல். ஸோ அதனால மேலே ரூம் இருக்குது, அங்கே பெட்லாம் இருக்குது, நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அம்மா சொன்னாங்க, இல்லை நாங்கள் வெளியிலலாம் எங்கேயும் நாங்கள் ஸ்டே பண்ணுறது அந்த பழக்கமே இல்லை. அப்படி நாங்கள் வெளில ஸ்டே பண்ணுறோன்னா ஷூட் அவுட்டோர் போனால் மட்டும்தான், அதுவும் எல்லாரும் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் ஸ்டே பண்ணுவோம். தவிர இந்த மாதிரி அன்அஃபிஷியலாக இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறதுலாம் எங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி பழக்கமும் இல்லைன்னு. இல்லை இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இங்கே டின்னர் சாப்பிடுங்க, என் கூட டின்னர் சாப்பிடுங்க, இருந்துட்டு போகலான்னா. அப்புறம் அம்மா சொன்னாங்க, இல்லை சார் பர்த்டே, அதுவும் நாங்கள் நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் ராமேஸ்வரம், அதனால் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டோம், நாங்கள் கிளம்புனோம், எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. அவர் எங்களை விடவே இல்லை. அப்புறம் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார். மேனேஜர் உள்ளே வந்துட்டு, இந்த மாதிரி நான் சொல்கிறேன், அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னோடனே. அப்புறம் அவர் எங்களை வெளில கூப்பிட்டு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவரும் சேம் அதே தான் சொல்கிறாரு, இருந்துட்டு போகலாமே, ஸ்டே பண்ணிட்டு போகலாமே. அம்மாவும் விடாமல் இது தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை நான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறேன், இதை நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணோட ஃப்யூச்சர் வந்து இன்னும் பிரைட்டாக ஆகிடும். டேரக்டரே சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், இன்னும் அவங்க கேரக்டர் வந்து நல்லா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரைட்டர் கூடலாம் நாளைக்கு அதனால் டிஸ்கஷன் இருக்குது, நீங்கள் அதை யோசித்து நடந்துக்கோங்க, நீங்கள் இப்போது டிசைட் பண்ணுறதுல தான் இருக்குது, நீங்கள் முடியாதுன்னு சொன்னால் டேரக்டர் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவார். இதனால் இந்த சீரியல் விட்டே நீங்கள் வெளில போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும், நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க, உங்கள்கிட்ட தான் இருக்குது, ஏன்னா 5 மினிட்ஸ் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, டேரக்டர் ஒன்றும் நினச்சிக்க மாட்டார், வெயிட் பண்ணுவார். அம்மா எனக்கு 5 மினிட்ஸ்லாம் வேண்டாம், நாங்கள் இப்போ கிளம்பி ஆகணும், பரவாயில்ல, அப்படி இல்லைனாலும் எங்களுக்கு இந்த சீரியலே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் நடிக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் இந்த மாதிரிலாம் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், அப்புறம் எதுக்கு நீங்கள் எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேண்டான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சீக்கிரமாக எங்களை விடவே இல்லை. பட் எப்படியும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷெடியூலில் இருந்து என் பர்த்டேக்கோட பிஃபோர் டேவோட ஷூட் அந்த ஷெடியூல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஷெடியூல் எனக்கு லைனாக 10 days கிட்ட டேட் பிஃபோராகவே கொடுத்துட்டாங்க. அந்த 10 days டேட் நெக்ஸ்ட் ஒரு 2 daysலேருந்து இருக்குன்னா எங்களுக்கு எந்த இன்டிமேஷனும் மேனேஜர் ஃபோன் பண்ணல, எதுவுமே பண்ணலை. நாங்களும் திரும்ப திரும்ப கேட்குறோம், இல்லை நீங்கள் தானே அப்போ வேண்டான்னு சொன்னீங்க, நடிக்கலனாலும் பரவாயில்ல, அதான் டேரக்டர் டிசைட் பண்ணிட்டேன் அந்த கேரக்டரே இதுக்கப்புறம் நாங்கள் அதை டெவலப் பண்ணுறதாவே இல்லை, அப்படியே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்த மேம் எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க இல்லையா, அந்த மேமுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அந்த மேமும் சொன்னாங்க, நான் எல்லாமே கேள்விப்பட்டேன், சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது ஓகே தான், ஆனால் டேரக்டர் அந்த மாதிரி கிடையாதே, அவர் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டார், அவருக்கு ரொம்ப உங்கள் மேலே கோவமாக இருக்கார், ஸோ அதனால தான் அந்த கேரக்டர் ஸ்டாப் ஆகிடுச்சு, மேபி நெக்ஸ்ட் சீரியல் ஸ்டார்ட் பண்ணால் அப்போ உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன், ரெஃபர் பண்ணுறேன், இப்போ இதில் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்களும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே உங்களுக்கு மாறுறீங்க அப்படின்னா டேரக்டரை வந்து பர்சனலாக ஆஃபீஸில் மீட் பண்ணுங்கள், அவர் வேணால் மாறிட்டாருன்னா வேணால் அடுத்த சீரியலை பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதோடு அந்த கேரக்டரும் முடிச்சுட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சடனாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே எங்களுக்கும் எதுவுமே தெரியல. ராஜசேகர் சாருக்கும் நம்பர் என்கிட்ட இருந்தது, நானும் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் உங்களுக்கு எதாவது சொன்னாங்களா அப்படின்னா, இல்லைம்மா நான் அவங்களுக்கு அப்போ கை ஆப்ரேஷனாக ஏதோ ஒன்று சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஸோ ஹெல்த் இஷ்யூ இருக்கிறனால நானும் அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்கலாமா, அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா. நாங்களும் அதோட எதுவுமே இது பண்ணிக்கல, விட்டுட்டோம். இந்த ரெண்டுமே அட் அ டைம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ரெண்டுமே ஒரு முன்ன பின்ன 1 month அந்த மாதிரி டைமில் ரெண்டுமே நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சீரியல் பண்ணலை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து கோச் நீங்கள் அவர் எதிர்பார்த்தது நீங்கள் பண்ணல, அதுவும் அம்மா கூட இருக்கும்போது அவர் தைரியமாக பேசினாருன்னா அவருக்கு வந்து இது பார்க்கணும். அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அவரோட ஒர்க் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்படி தான் அவர் நடத்துகிறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தான் ஃபர்ஸ்ட் ஒரு சீரியல் கமிட் ஆகுமோ, ஜஸ்ட் அவங்க வந்து அவ்வளோவா டைலாக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்போயே பேசல, நீங்கள் இதை பற்றி நடந்தது இது வந்து 3 years ஆயிடுச்சு. அதுதான் எங்களுக்கு, நாங்கள் வந்து படத்தில் சின்ன வயசுலேருந்து வரும்போது படத்தில் கேட்பாங்க, நாங்கள் விருப்பம் இல்லைன்னா அதோட அந்த படம் பண்ண முடியாது, ஸோ அதுதான் நாங்கள் நினச்சிட்டோம், நம்ம வேண்டான்னு சொன்னால் அதனால அவங்களுக்கு பிடிக்கல, அதனால நம்ம அது பண்ணலை, அப்படி அந்த தாட்டில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ நீங்கள் அந்த க்வெஸ்டின் பண்ணும்போதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இந்த ரீசன்னால தான் நம்ம நடிக்க வச்சு பார்க்கும்போது உங்களை டார்கெட்டை வச்சிருக்காங்க, அதாவது நீங்கள் வந்து சொல்றது கேட்காம இருக்கிறதுக்காக தான் உங்களை இண்டஸ்ட்ரி வச்சு தொலைச்சிட்டாங்க தெரியுது. சீரியல் பொறுத்த வரைக்கும் அப்படிதான், ஏன்னா இப்போ நான் நடிச்சிருப்பேன் இல்லையா, நடிச்சு வந்திருப்பேன் இல்லையா, நான் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டா இல்ல, ஸோ என் கூட கோ ஆர்டிஸ்டா பண்ணவங்கன்னு அப்படி நான் சொல்ல விரும்பல, நான் அவங்க கூட நடிச்சிருப்பேன், பெரிய கேரக்டர் பண்ணவங்களாகட்டும் இல்லை சின்ன சின்ன கேரக்டர் பண்ணவங்களாகட்டும் எல்லாருமே படத்துல நடிச்சவங்கள கூட இப்போ நடந்துட்டு இருக்க சீரியல்ஸ் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் எல்லாருமே ஒவ்வொரு சீரியல்ல இருக்காங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க, எந்த சேனலா இருந்தாலும் சரி. பட் நான் மட்டும்தான் அதுல பண்ணாம இருக்கேன், நடிக்காம இருக்கேன். அதுதான் எனக்கு இவ்வளோ நாள் எனக்கு அந்த டவுட் கொஸ்டின் வரல, இப்போ எனக்கு அந்த கொஸ்டினும் புரிஞ்சிருச்சு, அதுக்கான ஆன்சரும் தெரிஞ்சிருச்சு, இந்த ரீசன்னால தான். நிறைய பேர் இது மாதிரி பிரச்சனை மாட்டிட்டு நிறைய பேர் சொல்லாம கொள்ளாம கொஞ்சம் பயத்தில் கொண்டிருப்பாங்க போல இருக்கு. பயம்னு இருக்காது, ஏன் நம்ம இதை போய் வெளிப்படுத்தணும், இதனால நமக்கு என்ன கெயின் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிருக்கலாம். மேபி வேறு ஏதாச்சும் ரீசன்ஸ் கூட இருக்கு, தெரியாமல் கூட இருக்கலாம்ல அவங்களுக்கு. எங்களுக்கும் இவ்வளோ நாள் புரியல, தெரியாமல் என்னமா இருக்குது, ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தானே. ஒருத்தர் வந்து ஓப்பனாக தங்கிட்டு போகிறேன்னு தங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்கன்னா அது அர்த்தமே தப்பான விஷயம் தானே. அது தப்பான விஷயம் தான். அதுக்கப்புறம் நடிக்காமல் இருக்கிறது நான் சொல்கிறேன், நடிக்காமல் இருக்கிறது காரணம் வந்து இதில் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணல, அதுக்காக தான் உங்களுக்கு வந்து சான்ஸே கொடுக்கல உங்களுக்கு. ஆமாம், அந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் அந்த மேனேஜர் எங்ககிட்ட ஓப்பனாகவே சொன்னார், அவர் ஹர்ட் ஆகிட்டாருன்னா ஒரு கோவம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் அப்படியே அந்த சீரியல் ஹர்ட் ஆகிறது காரணமே எதுவுமே பெருசுக்கு பெரிய காரணமே கிடையாது. நடிக்க வைப்பாங்க, அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நாங்க பாத்திருக்கோம் அவர் நடிக்க வச்சது.